தென்மேற்கு மூலையில் பாருங்கள், பானை வச்சுருக்கேன், குபேர பானைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி வைங்க, குபேர பானை நல்லா சுபிட்சமாக இருக்கும். குபேரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பர் காய்ச்சி ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காலையில் வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க, அஞ்சு ரூபாய் காயினு. நான் கையில் இது வச்சு கேமரா வச்சுருக்கதால ஒரு கையில் செய்கிறேன், ரெண்டு கையில் வந்து நீங்கள் அள்ளிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தெரியுதா என்னன்னு தெரில, ரெண்டு கையில் வச்சு அள்ளி இது போடணும், இங்கே அள்ளி போடணும். நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா காசு நல்லா எனர்ஜி, நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும் செய்யுங்க. நான் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேளையும் நீங்கள் காலை சாயங்காலம் ரெண்டு வேளையும் அள்ளி குபேரம் ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள், ரெண்டு கையும் நல்லா போட்டு கலகலகலன்னு சத்தம் வராங்க, கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட்சய பாத்திரம் இது கிடச்சிச்சின்னா நீங்களும் வைங்க. இது ஒரு டைமில் நான் வாங்கி சேல்ஸே பண்ணியிருக்கேன். நான் அட்சய பாத்திரம் நல்லாயிருக்கு, செஞ்சு வச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் செய்யணும்னா செஞ்சு பார்க்கலாம். அப்போ செஞ்சது இது செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இப்போ தெரியாதவங்க ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு போகிறது கிடையாது. இப்போ நம்ம போடுறதால அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம நான் எதுலேயும் பார்த்துருக்கேன், நான் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் பார்த்துருக்கேன். ரீசனாக வந்து ஒரு ஏதோ ஒன்று போட்டிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னாக்கா எந்த பார்த்ததுக்கப்புறம் நிறைய அதை பார்த்துருக்காங்கன்னா ஒருத்தர் சிலர் பார்க்கும்போது கலரி பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு தெரியும் அது என்ன பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்துருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சால் கூட சிலர்லாம் ஒரு சிலர் இதை சினிமா தான் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோவா பார்க்கறது கிடையாது, ஒரு சிலர் பார்க்கறது கிடையாது, ஒரு சிலர் எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்து இதை செஞ்சு இது செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுக்கறதால ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க போகிறோம், ஐயோ அவங்க தெரிஞ்சுப்பாங்களேலாம் நினைக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறது, அதை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறோம். எப்பவுமே வந்து மறைவில்லாத இருக்கிறது நல்லது இல்லையா, உண்மையை சொல்கிறது தப்பு இல்லைல்ல, மறைக்கிறதால என்ன இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். குபேர சாமி வச்சு வழிபடுறது ரொம்பவும் நல்லது. நான் எப்பவுமே குபேர சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து. நான் அப்போல்லாம் வந்து கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரில, சும்மா குபேர சாமின்ட்டு பீச்சுக்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் வைக்கும் போகாமல் இங்கே பார்த்துருக்கேன். சரி பார்த்து தான் இருக்கேன், வாங்கினதெல்லாம் இல்லை, நான் வெளியே மட்டும் பார்த்துருக்கேன், வாங்கினதெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா குபேர பானை, வழி நிறைஞ்சி வச்சுருக்கோங்க காசு குபேர பானை. நீங்களும் அந்த மாதிரி குபேர காசு இந்த மாதிரி குபேர காசு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து காலையிலும் மாலையிலும் கேட்டால் ரொம்ப நல்லா. குபேரசாமி குபேரசாமி பார்த்திங்கன்னா எத்தனை வடிவில் இருக்கார் பாருங்கள். உங்களால் முடிஞ்சாலும் நீங்களும் வாங்கி வைங்க. பாருங்கள் உக்காந்துனே இருக்காரு, வயிறு மின்னு தொப்பையாக இருக்குது, கையிலையும் வச்சுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா பின்னாடி மூட்டை, உங்களுக்கு எந்த டைப் பிடிக்குதோ வச்சுக்கோங்க, எல்லா டைப்பும் கூட நம்ம வச்சுக்கலாம். இவர் பாருங்கள் அவர் நின்றுன்னு மூட்டை வச்சுட்டுருக்காரு, இவர் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்து மூட்டை வச்சுட்டுருக்காரு. இவர் பாருங்கள் நல்லா சிரிச்சுன்னு இருக்கார் கம்பீரமாக. கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையுமே பார்த்திங்கன்னா தங்க கட்டி வச்சுட்டுருக்காரு. இவரையும் நம்ம வச்சுக்கலாம். இவர் பார்த்திங்கனாக்கா மூட்டை வச்சுருக்காரு, இங்கே கையிலெல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். இங்கே விசிறி விசிறி வச்சுருக்காரு, இங்கே மூட்டை இதெல்லாம் உள்ளூடாத வச்சுருக்காரு பாருங்கள். இங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் தின்பண்டங்கள்
விசிறி வச்சுருக்காரு பாருங்க. விசிறி வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த விசிறி வச்ச மாதிரியும் வச்சுக்கலாம். இவர்கிட்ட எல்லா பொண்ணுமே தானியங்கள் வகை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லா பொருளுமே இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட இவரும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்காரு. இவரும் கையில் மட்டும் வச்சுட்டுருக்காரு. இவரும் நின்றுருக்காரு கையில் வச்சுட்டுருக்காரு. தெரியுதுங்களா? பானை வச்சுருக்காரு. எல்லாம் எல்லாம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குபேரர்கிட்ட அது இருக்குது. எல்லாம் எல்லாம் குறையாத பானை வச்சுருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட விசிறி இருக்குது. இவர்கிட்ட வந்து விசிறி கிடையாது. இவர்கிட்டையும் நல்ல மாதிரி வச்சுருக்காரு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் எல்லாம் வாங்க முடிஞ்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் குபேர பொம்மை. குபேர பொம்மை வீட்டில் இருந்தால் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் பெருகும். குபேர பொம்மை உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி வைங்க. வாங்கி வச்சு கும்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரமும் இருந்தால் வீட்டில் நல்லது. இந்த அட்சய பாத்திரம் பாங்க. இது வாங்கி நான் சேல்ஸ் கூட பண்ணியிருந்திருக்கேன். இந்த அட்சய பாத்திரம் இவர் தான் காமிச்சிச்சு. குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி காசு பண்ணி போட்டு நீங்கள் சாமி நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க. வந்து காசு எல்லாம் அஞ்சு அஞ்சு ரூபா கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன்னா அவருக்கு அஞ்சு ரூபா நாணயம் வந்து விசேஷம் இல்லைங்களா? அது அதனால் இந்த காசுனுடைய ஒளி வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து இது யாருன்னா செய்யாத இருந்தீங்கன்னா அதனால செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சந்தோஷம் ரொம்ப பெருகும். இவர் பார்த்தீங்கனாக்கா இந்த விசிறி வச்சுருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. வியாபாரத்தை வந்து பெருக்கி கொடுக்கும், நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா தானியங்கள், குழந்தைங்களுக்கான என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள், சாக்லேட்டு எல்லாமே, பணம் சேமிப்பு, இது வந்து வியாபார விருத்திக்காக இந்த இது வச்சுருக்கிறது. இவர் வச்சுருந்தாலும் ரொம்ப லாபம். வியாபாரம் பண்ணுறவங்களாம் இதை வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக. அது இப்படி தான் வைக்கணும். இவர் வடக்கு பார்த்து தான் வைக்கணும். பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இவர்கிட்ட ஆனால் விசிறி கிடையாது. வாங்கி வச்சாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களாம் இதை வாங்கி வைங்க. இந்த மாதிரி விசிறி மாடலாக இருக்கிறவங்க வீட்டில் கூட சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கூட இதை வந்து வாங்கி வைக்கலாம். இதை இந்த விசிறி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். மாற்றத்தை உணர்வீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாங்கி வச்சு கும்பிடுங்க. பானையில் இருக்கிற காசுலாம் கீழே கொட்டிட்டேன் இல்லையா, பானையில் போடும். பானையில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஜவ்வாது. ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஜவ்வாது வாசனை நல்லாயிருக்கும். ஜவ்வாது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது, ஏலக்காய், கற்பூரம் இது எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. எல்லா காசுமே அள்ளி போட்டுக்கோங்க. இது பெரிய பானைனா கொஞ்சம் காசு நிறைய போட்டுக்கல. நீங்கள் கொஞ்சம் சின்ன பானையை கூட வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களே கொஞ்சம் பானை வேணாம், சின்னதாக கூட வச்சுக்கோங்க. நானே சின்ன பானையாக வாங்கணும்னு காசு மாற்றி போடுங்க. காசுலாம் ஒரு மாதிரியாக
பண்ணிங்கன்னா நல்லது உங்களுக்கு. சேர்த்து பாருங்கள், சேர்த்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேமித்து இதில் பாருங்கள், சேமித்து பாருங்கள், உங்களுக்கே மாற்றம் தெரியும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு குடும்பம் ரொம்ப மேன்மையடையும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குபேர பாணியை சேருங்க. அச்சய பாத்திரம் எங்கன்னா கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கிடச்சா வாங்கி வைங்க. அச்சய பாத்திரத்தை அல்லல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க, வாங்கி வைங்க. இதை பார்த்த அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை செய்து பாருங்கள்.